ஹலோ மக்கள், நம்ம இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் தரேன், மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. சரி, நம்ம அப்படியே ஸ்பின் பண்ணதுக்கு ஒரு மஞ்சள் கலர் சொக்கா தந்துருக்கானோ. எல்லாம் இவ்வளவு சட்டை இருக்குல்ல, அதை தவிர பாக்கி எல்லா சட்டையும் தரானோ. சரி பரவாயில்ல, மஞ்சள் கலர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே. ஓகேங்களா, முந்தானத்தையே வந்து நம்மளோட சிஎஸ்கே வந்து டிராஃபியை வின் பண்ணிட்டாங்க, வேற லெவல்ல இருந்து பாக்குறதுக்கு. அப்புறம் இப்பதான் நம்மளோட சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகன் தட்டி ஆல் வச்சிருங்க. அப்படி இந்த லைக் இந்த டியூட்டினா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம பிளே கொடுத்து உள்ள வந்துட்டோம். சரி, நம்மளோட பிளேயர் எல்லாமே வந்துட்டாங்க. ஓகே, மேட்ச் மேக்கிங்லாம் வந்து செமையா இருக்கு. அப்புறம் வந்து புதுசா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. புது மேப்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு அந்த மேப்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழைய மேப்பை கொடுத்தாங்கன்னா நான் காண்டாயிடுவோம், பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சரி புது மேப்பா தாங்கடா. அடே, ஏதாவது புது மேப் தாங்கடா, புது மேப் தந்தா தாண்டா ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும். சரி கைஸ், அப்படி நின்று போச்சு. அடே அடே அடே, இந்த மேப்பை மட்டும் தந்துடாதீங்க. ஓடோ கைஸ், புது மேப் வந்துருச்சு, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஆனா இது நமக்கு விளையாட தெரியாதே, அது வேற விஷயமாச்சே. சரி பாத்தீங்களா கைஸ், ஓகேங்களா, ஏதோ இவனு ஓடுற சைடே நம்மளும் ஓடுவோம். என்ன கைஸ் குழிலாம் தோண்டி வச்சிருக்கானோ, புத குழியாது, ஐயோ மாட்டிக்க போறோம். என்ன கைஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கானோ, அடே என்னடா என்ன விட்டு ஓடிடுறீங்க கைஸ், கைஸ் அவன் பின்னாடியே ஓடி போயிடுவான் மக்களே. ஓகேங்களா, அவனு நம்மளை விட்டு ஓடி விடுவான் போல இருக்கு. புது மேப்பா இருக்கிறதுனால வந்து நமக்கு விளையாட தெரிய மாட்டேங்குது, எப்படி போகணும் எப்படி வரணும்லாம் தெரியல. அதை பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா, பார்த்துக்கலாம். சரி, இந்த வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அடுத்த வாட்டியில் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா, சரி நம்ம முன்னேறி போயிட்டு தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். போயிட்டோமா இல்லையா, இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ என்னடா பக்கத்தில் குழிலாம் வெட்டி வச்சிருக்கேன் கைஸ், கீழே கீழே விழுந்து தான் கைஸ் போயிட்டு இருக்கோம். இதோட ரெண்டாவது தடவை நம்ம விழுந்துட்டோம். சரி பார்த்துக்கலாம், விடுங்க, என்னதான் பண்ணுறது, இங்கே பாருங்க நமக்கு முன்னாடி எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. சரி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், வந்துட்டோம், வேற லெவல். இங்கே பார்த்தீங்களா, ஐ எம்ஏ ப்ரோ பிளேயர், சாம 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 வேற லெவல். சரி நம்ம இப்படியே ஓடிடலாம், ஓடிட வேண்டியதான் கைஸ். என்ன கைஸ், ஐயோ குழி வருதே, ஓடிடுறோம் ஓடிடுறோம். ஓகே கைஸ், எம்பிட்டோம், வேற லெவல் வேற லெவல். ஜி 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 மாப்பிள, எப்படியாவது அந்த சைடு எம்பிடு. ஆனா போங்க கைஸ், கீழே வந்துட்டான். சரி பாத்துக்கலாம், விடுங்க. என்ன கைஸ் மறுபடியும் கீழே வந்துட்டான். என்ன மாப்பிள, நீ போ மாப்பிள, ஒரு விளாட கூட கேம் கூட விளாட தெரியல, நான் எப்படி கரெக்டாக கொண்டு போறேன், நீயா போய் குழியில குழியில விழுந்துட்டு இருக்கான் பாருங்க கைஸ். இவன் என்ன கைஸ் இவன், சரி சரி மறுபடியும் எப்படியாவது ஓடிட வேண்டியதான். ஓகே, இந்த சைடு எம்பிடும், எம்பியாச்சு, தப்பிச்சிட்டோம், வேற லெவல். மறுபடியும் இப்படி வரப்ப மறுபடியும் இந்த சைடு எம்பிடுமா, ஐயோ எலிமினேட்டட் ஆயிட்டோமே. சரி பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கேம் பிளே போடலாம். அதில் வந்து மறுபடியும் இந்த மேப் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வேற லெவல் பண்ணிடுவேன், ஜிஜி பண்ணி விட்டுருவேன் கைஸ், பார்க்கலாம் கைஸ். ஓகே, நம்ம அப்படியே வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு அடுத்த கேம் பிளேவை பிளே கொடுத்து உள்ளே போயிடலாம் கைஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்து லைவ் பண்ணுங்க, லைவ் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்கிட்ட ஒய்ஃபை கிடையாது கைஸ், இருந்துச்சுன்னா நான் வந்து லைவ் பண்ணுவேன். அதனால தான் வந்து கொஞ்ச நாளாக என்னால் லைவ் பண்ண முடியல, இதுவரை லைவே பண்ணலை, அது வேறு விஷயம். இன்னும் கொஞ்ச நாளில் லைவ் பண்ணுறேன், பார்க்குறேன் கைஸ். மொபைல் அங்கே பாருங்கள், மறுபடியும் அதே மேப். இந்த தடவை நம்ம தான் கைஸ் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் பார்க்க தானே போகிறீங்க. இந்த மிஸ்டர் சசியோட ஆட்டத்தை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லைவ் வந்து நான் வந்து எப்போ மொபைல் நெட்ஒர்க்கில் போடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னோடய மொபைல் நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதனால தான் லைவ் போட முடியல. நான் 1K சப்ஸ்கிரைபர் வந்தப்பே வந்து லைவ் போடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்னால் லைவ் போட முடியல. எப்படி வந்து நம்ம 5K சப்ஸ்கிரைபர் வரத்துக்குள்ளே லைவ் போட பார்க்குறேங்க கைஸ். ஓகேங்களா, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னோடனே அப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, வேற லெவலில் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த தடவை வந்து நம்ம முதல்ல போகிறத வந்து சாரி ஃபஸ்ட்டு போகிறத வந்து யாராலையுமே தடுக்க முடியாது, எவனாலையுமே தடுக்க முடியாது, எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலுமே தடுக்க முடியாது. இங்கே பாருங்க வந்துட்டோம் பார்த்தீங்களா, சொன்னேன் பார்த்தீங்களா கைஸ், அதான் கைஸ் ஒரு தடவை நம்ம ப்ளே பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், மறு தடவை வந்து நம்மளுக்கு வந்து தோல்வியே கிடையாது, அந்த அளவுக்கு வேறு லெவலில் நம்ம விளாடுவோம். அதுக்கு பேர் தான் மிஸ்டர் சசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி நம்ம இப்படி வந்து போயிட வேண்டியதான். ஓகே ஃபினிஷ்டா, ரொம்ப சின்ன கேம் மாதிரி இருக்கே. சரி பரவாயில்ல, நன்றி எல்பால. அப்புறம் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம போயிட்டு எல்லாரையும் வரவேற்போம். ஓகேங்களா, வாங்கடா தம்பிங்களா, வாங்கடா தம்பிங்களா, என்ன தம்பி இவ்வளோ ஸ்லோவாக வர, போப்போ உள்ள போ, உள்ள ஓடு ஓடு, ஓடியா ஓடியா ஓடியா, இந்த சைடு வாடா, நான் ரைட் சைடு வா, ரைட் சைடு. அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னோடனே நம்ம தம்பி வந்து கேட்டதை பார்த்து நம்ம சொன்னதை பார்த்து வந்துட்டான் பார்த்தீங்களா. ஓகே, எல்லாரும் வர மாதிரி இருந்ததுனால நம்மளும் கூச்சி இங்கே வந்துட்டோம், குவாலிஃபையர் ஆகிட்டோம், வேற லெவலில் நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, வின் ஆகல, அடுத்த ரவுண்டு மூவ் ஆகிருக்கும். அடுத்த ரவுண்டில் என்ன ரவுண்டு தரப்போகிறானோன்னு தெரில, அந்த ரவுண்டையும் பார்த்து அதுலேயும் வின் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும், நன்றாகவே இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். ஓகேங்களா காய்ஸ், சரி அப்புறம் வந்து இங்கே வருங்க, இன்னும் வரவே இல்லை. இந்த தடவையும் ஒரு புது மேப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், மேப்பெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்கும் புது மேப்பெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் புது மேப் மட்டும் கொடுக்கவே மாட்டுறாங்க கைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. அவன் உடனே ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு கொண்டு வந்துட்டானுவான். சரி பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம வந்து எல்லோ, அவனை வந்து ப்ளூவா, சாரி நம்ம தான் ப்ளூவா. ஓகே, எப்படியாவது வந்து நம்ம போட்டுருணும், இந்த சைடு தானே போடுறா தம்பி, போடுறா தம்பி. அடே டே ஏ விட்றாதீங்களா, அடுத்த ரவுண்டு குவாலிஃபையர் ஆகணும்டா, இல்லைனா வச்சுக்கோங்களேன் என்ன அசிங்கமாக நினைப்பானோடா. ஓகேங்களா,
அட போனாடே இங்க பாருங்க கைஸ் அங்கேயும் தள்ளி போயிட்டு இருக்கானோ எங்க போறானோனே தெரிய மாட்டேங்குது நம்மளும் அங்கேயும் போயிட்டு இருக்கோம் இதுல வேற நம்ம கோல் வேற எங்க இருக்குன்னே தெரியல அந்த சைடு தானா இல்ல இந்த சைடா ஓகே இந்த சைடு தானா இந்த சைடா எந்த சைடு கைஸ் தெரியவே இல்லை எனக்கு சரி பாத்துக்கலாம் விடுங்க நம்ம எந்த சைடு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இந்த சைடு தான் நம்ம போடணும் ஓகே வந்து எல்லோ டீமும் ஒன்று போட்டானோ அதனால வந்து எப்படியாவது நம்ம ஒன்னை போட்டு விட்டுருணும் ஒன்னை போட்டாதான் நம்ம வின் ஆக முடியும் எப்படியாவது தள்ளிட்டு போயிடறா தம்பி விட்டுறாதா தம்பி விட்டுறாதீங்க எம்மோ அவ்வளோதான் கைஸ் போட்டானுவா ப்ளூவில் வந்து நம்ம ஒன்று போட்டு விட்டோம் வேறு லெவலில் விட்டுறாதீங்க எப்போ எப்படியாவது விட்டுறாமல் எப்படியாவது போட்டுருங்கடா தம்பிங்களா ப்ளூ சட்டை செல்ல குட்டிங்களா எப்படியாவது போட்டுருங்கடா நான் மட்டும் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது கொண்டு போய் போட்டு விட்டுருங்கடா ஓகேங்களா சரி கைஸ் இப்போ வந்து ஒன்று போட போகிறோம்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் இந்த சைடு தானே கோல் எந்த சைடு வேறு கோல்னு எனக்கு தெரியல கண்ணாப்பட நான் பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு கிடக்கணா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல கைஸ் ஓகேங்களா எங்கே வருங்க ஸ்பைக் மண்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் வேறு லெவலில் தம்பி நீ தான்டா ப்ரோ பிளேயர் இங்கே பாருங்க கைஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நின்றுட்டு இருக்கான் பாக்கி எல்லா பிள்ளைகளும் எங்கே போனானோனே தெரியல எல்லா பேரும் அங்கேயும் போயிட்டானோ ஓகே நம்ம இன்னொன்னையும் போட்டு விட்டோம் சூப்பர் சூப்பர் வேற லெவல் வேற லெவலு ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான்டா அடே தம்பிங்களா 20 செகண்ட் தான்டா இருக்கு எப்படியாவது இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் போட்டோம்னு சொல்லலாம் நம்ம வேற லெவல் பண்ணிடலாம்டா தம்பிடா இங்க செல்ல குட்டிங்களா எப்படியாவது இன்னும் ஒன்னே ஒன்று போட்டானோ கைஸ் வேற லெவல் போட்டு விட்டானோ வேற லெவல்டா விட்டாதீங்க எம்மோ விட்டாதீங்க எப்போ நம்ம தான் குவாலிஃபிளையர் ஐயோ வாயெல்லாம் குளருது குவாலிஃபிளையர் ஐயோ என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல விடுங்க மேட்ச் வேற ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கா அதனால வந்து கண்ணாமலான வளரிகிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் காதை மூடிக்கு உங்களுக்கு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகே கைஸ் கைஸ் உன்னை நோட் பண்ணிங்களா இல்லையா இவ்வளோ நேரம் நம்ம வந்து எல்லோ கலர் போஸ்டில் தான் கைஸ் எல்லா பாலையும் கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் கொடுமையே நம்ம ப்ளூ கலர் தானே ஆனால் எல்லோ கலரில் போய் போட்டுக்கிட்டு இருந்துருவோம் கைஸ் நானே இப்போ தான் கைஸ் அந்த போஸ்ட்டை பார்த்து இப்போ தான் கவனிக்கிறேன் ஒரே அசிங்கமாக போச்சு குமாரு ஆனால் விடுங்க கைஸ் பார்த்துக்கலாம் விடுங்க கைஸ் சரி விடுங்க செமகாவடியாக இருக்கே ஐயோ நம்ம நம்ம போஸ்ட்டில் போய் போடாமல் அவனோ போஸ்ட்டில் போய் போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் பார்த்தீங்களா நல்ல வேலை நம்ம ரெண்டு போட்டோம் அது நான் அவனுக்கு வந்து பாயிண்ட்டாக போகலாம் ஐயோ கீழே உண்டுறானே பேசிக்கிட்டே சரிடா தம்பி 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 இதில் எப்படியாவது வின் பண்ணிடுறா வின் பண்ணிட்டேன்னு வச்சேன் நமக்கு டிராஃபிக் கிடச்சுன்டா நம்ம தான்டா விக்டரி ஓகே ஏசி எப்படியாவது ஓடிட வேண்டியதான் ஐயோ இல்லை இல்லை விட்டுறா ஓடிடலாம் அவ்வளோதாங்க ஐசி எப்படியும் எம்பிட்டோம் அது வேற லெவல் வேற லெவல் அவ்வளோதான் இங்கேயே நின்று இங்கே எப்படியாவது அங்கே பாருங்க ஐஸ் இங்கே வந்து ஓரத்தான் அடே நான் பாட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்டா என் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன கைஸ் பண்ணுறானோ இவனை பாருங்களேன் இவனோல அவ்வளோதான் போல இருக்கு முடிஞ்சு போச்சு கைஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம வேறு லெவலில் எலிமினேட்டட் ஆகிட்டோம் சூப்பராக எலிமினேட்டட் ஆகிட்டோம் சரி விடுங்க பார்த்துக்கலாம் பரவாயில்ல வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படிங்கிறதுனால அதை விட்ட வேண்டியதான் பெண் குயினை பார்த்தீங்கன்னா இல்லையா வேற லெவலில் விளாண்டுட்டு இருக்கான் இங்கே பாருங்க சொன்ன உடனே கீழே விழுந்துட்டா ஒழுங்காக விளாண்டுட்டு இருந்தாங்க கைஸ் நம்ம வாயை வச்ச உடனே கீழே விழுந்துட்டான் சரி பரவாயில்ல பரவாயில்ல ஓகே நம்ம போயிட்டு அடுத்த கேம் வந்து ஒன்னே கேம் பிளே பண்ணலாம் கைஸ் ஓகேங்களா இந்த வாட்டியாவது நம்ம எப்படியாவது வின் பண்ணி ஒரு ப்ரோ பிளேயர் பட்டத்தோடு தான் வெளில போகிறோம் பார்க்கலாம் கைஸ் வின் ஆகிறோமா இல்லை தோற்று போகிறோமான்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு புது மேப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஓகே கைஸ் பார்க்கலாம் புது மேப்லாம் நிறையவே இருக்குது ஆனால் பழைய மேப்பை தான்டா உனக்கு கொடுப்பேன் புது மேப்பே உனக்கு கொடுக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பழைய மேப்பே கொடுத்துட்டானோ பரவாயில்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே குவாலிஃபையர் ஆகிடலாம் ஓகே ஓகே ஓடுறா தம்பி ஓடுறா தம்பி ஐயோ என்ன அடிச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கானோ கைஸ் அடே தம்பிங்களா இதெல்லாம் தப்புடா எல்லாருக்குமே உதவி பண்ணுண்டா தம்பிங்களா என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்க பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மண்டையில் சைனீஸ் கொண்டெல்லாம் வச்சிருக்கான் வேற லெவலில் இருக்கானே சரி ஓடிடுவோம் ஓடிடுவோம் நிற்கவே கூடாது இந்த இடத்துல நின்னாமல் எப்படியாவது ஓடி போயிடணும் கைஸ் நிற்கவே கூடாது ஐயோ மாட்டிக்கிட்டோமே ஓடிடுறா ஓடிடுறா இதில் மட்டும் மாட்டிடக்கூடாது கைஸ் அந்த மேலே குண்டு குண்டாக தொங்குது பார்த்தீங்களா அதில் மட்டும் மாட்டிடவே கூடாது மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து தோற்று போயிடுவோம் பார்க்கலாம் கைஸ் எப்படியாவது ஓடி போயிடணும் அவ்வளோதான் ஓடிடு எம்பிடி ஜம்பிங்க போட்டு ஜம்பக்கு ஜல்லோ வேற லெவலில் ஜம்புக்கு ஜம்பிக்கு போடு போடு போடிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இரு அவ்வளோதான் கைஸ் ஓடியே போயிட்டாங்க கைஸ் சூப்பர் கைஸ் வின்னாக போகிறோம் வேறு லெவலில் நம்ம வின்னாக போகிறோம் சாக்லேட் எடு கொண்டாடு அப்படிங்க போகிறோம் கைஸ் ஓகேங்களா சரி வந்துட்டோம் அவ்வளோதான் எம்பியாச்சா பட கீழே உழுவுல கைஸ் நல்ல வேலை கீழே உழுவுல சரி நம்ம இங்கே நின்று வரவே போமா ஐயோ அதுக்குள்ளே தவிக்கிட்டு போய் அதில் போய் விழுந்துட்டானே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க இங்கே பாருங்கள் நம்ம சக்தி தம்பியை பார்த்தீங்கன்னா இல்லையா தம்பி என்ன தம்பி நீ இவ்வளோ ஸ்லோவாக வந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் கைஸ் இங்கே பாருங்கள் சண்டா கிளாஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு நீ யார தம்பி ஃப்ளைட் ஓட்டுனாரா இங்கே பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாருமே வந்து குவாலிஃபையர் ஆகிட்டோம் பாதி பேரத்தை வரேன் ஓகேங்களா சரி நம்ம இப்போ வந்து அடுத்த மேட்சுக்கான ரவுண்டுக்கான ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி செல்லப்பட்டிருக்கிறோம் அதனால் அதில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தோம் காத்திருந்தோம் பார்க்கலாம் இந்த தடவையாவது புது மேப்பு கிடைக்குமா அந்த புது மேப்பெலாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது ஆனால் கொடுக்கவே மாட்டேங்கிறானோ போனாலே பார்த்துக்கலாம்டா விடுங்கடா நீயா நானான்னு பார்த்துக்கலாம் பழைய மேப்பாக இருந்தாலும் ஜெயிக்க முடியல புது மேப்பாக இருந்தால் கூட ஏதாவது காரணத்தை சொல்லி உங்கள்கிட்டருந்து தப்பிச்சிருவேன் இந்த பழைய மேப்புங்கிறதுனால இதனால் எந்த காரணமும் சொல்ல முடியல தோத்தாலும் வந்து ஒரே அசிங்கமாக போயிடுது
சரி பார்த்துக்கலாம். ஓகே இதுவா இந்த ரவுண்டு எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ரவுண்டு, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவுண்டு. ஏன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் ஓட தேவையில்ல, நம்ம பாட்டு போய் அந்த தண்ணியில் படுத்தோம்னா அதுவாகவே கூட்டிட்டு போயிடும். ஐயோ தள்ளி விட்டானுங்களே, அடே 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 என்னெல்லாம் தள்ளி விட்டுறாதீங்கன்னா அடே நான் பாவண்டா, ஐஎம்ஏ மிகெஸ்ட் பாவண்டா. இங்கே பாருங்க கைஸ் அப்படியே ஓடிட முடியும், ஓடிற ஓடிற விட்டுறாதா, அவ்வளோதாங்க கைஸ் வந்துட்டோம். எப்படியாவது எட்டு பேருக்குள்ளே ஓடிடணும், எட்டு பேருக்குள்ளே ஓடிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம குவாலிஃபை ஆகிடலாம், அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடலாம். ஓகே ஓகே எப்படியே போயிட்டோம், அவ்வளோதாங்க கைஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்க நான் பிடிச்ச ரவுண்டுன்னா எங்கேயுமே தட்டு தடுமாறாமல் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ஐஎம்ஏ பிக்கஸ்ட் ப்ரோ பிளேயர். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர், மறுபடியும் போய் போயிட வேண்டியதான். இங்கே பாருங்க இப்போ தான் வாய வச்சேன், அதுக்குள்ளே போயிட்டு அங்கே விழுந்துட்டான். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே ஓகே போடுங்க, அப்புறம் பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், முக்கியமாக வந்து லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. சரி நம்ம அப்படியே போயிட வேண்டியதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாவது போயிட்டோம் அப்படின்னா வந்து அங்கே பாருங்க ஜம்பிங்க பற்றிலாம் இல்லை என்னோடய ஜம்பிங்க செம்மா. இங்கே பாருங்க ஐயோ சொல்லி வாய முடியல, இதெல்லாம் சொல்லவே கூடாது போல இருக்கேன். அவ்வளோதான் கைஸ் வந்துட்டோம் 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 போட்டுங்க, அஞ்சாவது ஆளாக வந்துட்டோம். செம கைஸ் வேறு லெவலில் வின் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்டு எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம் கைஸ் ஓகேங்களா. சரி நம்ம எப்படியோ வந்து குவாலிஃபையர் ஆகிட்டோம், தேர்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகி போயிட்டோம். அடுத்த ரவுண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். வாங்கடா சீக்கிரமாக விடுங்கடா, எவ்வளோ நடா ஸ்கோர் ஐயோ வாயில் வரமாட்டே, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் உருட்டி விட்டுகிட்டே இருப்பானோன்னு தெரியல. இங்கே பாருங்க கைஸ் புது இடம் வந்திருக்கு, செம செம இதில் எப்படிடா போகிறது, ஐயோ இது வேறு நமக்கு தெரியாது எப்படி போகணுன்னு தெரியல. இங்கே பாருங்க கைஸ் குறுக்கை மறுக்கு ஒன்று போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் என்னடா அது, ஐயோ இதை பார்த்து தானே போகணும், அவ்வளோதான் தவியாச்சு, அந்த சைடு தவிர்றா எப்படியாவது தவிர்றா, அவ்வளோதான் கைஸ் எப்படியோ தவிட்டோம். ஐயோ என்ன கைஸ் அங்கேயும் கம்பு கம்பாக நீட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்கு. சரி இந்த சைடு ஒரு ப்ரோ பிளேயர் போயிட்டுருக்கான், அவன் பக்கத்தே போயிடலாம். ஓகே அவன் தான் போயிட்டாங்க கைஸ், அங்கே பார்த்தீங்களா இல்லையா அவன் ப்ரோ பிளேயர், அதனால தான் நான் பின்னாடி போகிறேன். ஐயோ ப்ரோ பிளேயர்னா அவனே கீழே விழுந்துட்டானே, சரி பரவாயில்ல அங்கே பாருங்க கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரம். ஐயோ என்ன கைஸ் கீழே விழுந்துட்டே இருக்கான், ஐயோ கண்ட இடத்துலலாம் குத்துதேடா அந்த கம்பி, அடே 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 இங்கே பாருங்க கைஸ் கண்ணாமலான்னு குத்துது, அடே பண்ணி முஞ்சா என்னடா பண்ணுறது, நீ தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு. அங்கே பாருங்க கைஸ் அவன் போயிட்டாங்க கைஸ், ஐயோ நம்மளை தவிர அவன் போயிட்டானே கைஸ், செஸ்ட்டு மிஸ்ஸில் விழுந்துட்டோம் கைஸ், இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணியிருந்தோம்னா நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் எல்லாருமே போயிட்டானுவோம், நம்ம இந்த ரவுண்டு தோத்துட்டாங்க கைஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது புது மேப்பாக இருக்கிறது, அதனால தான் வந்து எனக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரில, இதுவே பழைய மேப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா ப்ரோ பிளேயர் உங்களுக்கே தெரியும், நல்லா நேரத்து வந்து தப்பி ஃபஸ்ட்டு போயிருப்பேன் எப்போயே போயிருப்பேன். இங்கே பாருங்கள் கைஸ் தோத்துட்டோம், சரி பரவாயில்ல கைஸ் நானும் இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை கைஸ், லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.